இன்னைக்கு நம்ம ஸ்டைலில் நண்டு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நாலு நண்டு தான் வாங்கியிருக்கிறேன். நாலு நண்டு வந்து ஒரு கிலோ 100 கிராம் இருந்துச்சு. அதோடய விலை வந்து இப்போது 22 வெள்ளி. இது வந்து நம்ம நண்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அந்த சாதம் வந்து இந்த நண்டோட சாறு இறங்கி அதில் வேகுறதுனால அந்த சாதம் ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த சாதத்தை சுமையை நம்ம சாப்பிடலாம். வாங்க இந்த சுவையான நண்டு பிரியாணி செய்கிறதை பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். பிரியாணி செய்கிறதுக்கு 4 நண்டு எடுத்திருக்கேன். இன்பம் சுத்தப்படுத்திட்டு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி இதை எடுத்துட்டு கைட்டை பிச்சு எடுத்துடலாம். போட்டேன் எடுத்து, இதில் பூ மாதிரி ஒன்று இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. செதில் அதையும் எடுத்துட்டு நண்டோட சின்னக்கல்லாம் தனியாக எடுத்து வைக்கிறோம் சூப்பு செய்கிறதுக்காக. சூப்பு செய்கிறத வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி காலை வந்து நம்ம ரேஸாக தட்டிட்டு போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். சைடில் உள்ள செதிலாம் எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி கழுவிக்கோங்க. பிரியாணிக்கு நண்டை வந்து சுத்தப்படுத்திட்டு மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 2 துண்டாக வெட்டிட்டேன். அதுபோக முன்னால் கொடுக்கு மாதிரி இருக்குமா, அதை மட்டும்தான் நான் போட்டு அதுவும் அந்த துண்டையும் போட்டு தான் பயன்படுத்த போகிறேன். இது அதுக்கு மேலே ஒரு ஓடு வச்சுருக்கேன். ஹோம் ஸ்டோன்ச்சா ஆசையாக கெட்டுச்சு. அதனால் இந்த நண்டோட சின்ன காலை சூப் செய்ய தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு மசாலா வந்து 2 மேஜைக்கரண்டி மல்லித்தூள், 2 மேஜைக்கரண்டி மிளகாத்தூள், 2 மேஜைக்கரண்டி பிரியாணி தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காஷ்மீர் சில்லி வந்து காரமே இருக்காது. இந்த 4 பொருளுமே வந்து 1/2 மேஜைக்கரண்டி தான். வெந்தயம், பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள், இது 2.5 மேஜைக்கரண்டி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெந்தயம் வந்து நம்ம தாளிக்கும் போது போட்டால் அதில் உள்ள கவுச்சி வாட போவோம் ஒன்று. இல்லாட்டி இந்த கஸ்தூரி மெத்தி இருக்குல்ல அது கூட போடலாம். இல்லாட்டி சாதம் வெந்து வரும்போது இதை நல்லா வறுத்துட்டு நீங்கள் தூள் பண்ணி கூட போடலாம். அந்த கசப்போ எதுவுமே இருக்காது, அந்த கவுச்சி வாட இருந்தாலும் போயிடும். அதுக்காக நான் வெந்தயம் போடுறேன். 3 மேஜைக்கரண்டி பாதாம் முந்திரி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்கிட்ட பெருசு இருந்துச்சு, நான் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகா வந்து காரம் இருக்காது, அதுவும் ஐஸ் பெட்டில் உறைய வச்சது. இது அந்த மிளகாவோட வாசம் அந்த பிரியாணியில் இறங்குறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ நெய் மற்ற ஜாமானை வந்து நம்ம சமைக்கும் போது பார்க்கலாம். நம்ம தோட்டத்துலேருந்து விளைஞ்ச புதினாவை ஆஞ்சி சுத்தப்படுத்தி எடுத்துக்கிறேன். 1 மேஜைக்கரண்டி அளவுக்கு ஆலிவ் ஆயிலும் 2 மேஜைக்கரண்டி நெய்யும் போடுறேன். எண்ணெயும் நெய்யும் சூடு வந்துருச்சு. நான் வந்து வெந்தயத்தை போட்டுக்கிறேன். சோம்பு 2 நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடித்தா அந்த வாசம் நல்லாயிருக்கும். வெந்தயமும் சோம்பும் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போடுற, கிண்டி விட்டு வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வெந்து வருது. இந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த வெட்டி வச்ச பச்சை மிளகாய். நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து 2.5 கப் கழுவி ஊற வச்சுருக்குறேன். முதல் சொல்லலை அதை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரம் மசாலாவும் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அப்படியே இந்த வெங்காயம் மொத்தமாக வெந்து வர்றதுக்கு எனக்கு 10 நிமிஷம் கிட்டேஜ் ஆகிருக்கும். தக்காளி போட்டுக்கிறேன். பிரியாணி மசாலாவும் மல்லித்தூளும் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள். வெறும் மசாலா போட்டு இப்படி வதக்குறதே நல்ல வாசமாக இருக்குது. எடுத்து வச்ச பாதாம் மந்திரி 3 மேஜைக்கரண்டி அதை போட்டுக்கிறேன். 1/2 கப் தயிர் ஊற்றுறேன். கிரேவியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். தயிர் 2 கப் அலசி ஒரு 5 நிமிஷம் அது மெதுவான சிம்மில் அதை வாட போகிற வரைக்கும் இருக்கட்டும். அப்புறமா நம்ம நண்டு போட்டுடலாம். 1 மேஜைக்கரண்டி எலுமிச்சை சாறு ஊற்றிக்கிறேன். கழுவி வெட்டி வச்ச நண்டு போட்டுக்கிறேன். கொடுக்க 2 வெட்டி போட்டதுனால கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கு. எனக்கு உப்பு எலுமிச்சாறு பத்தாதனால தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டு 1/2 மேஜைக்கரண்டி எலுமிச்சை சாறு ஊற்றிக்கிறேன். நண்டை கிண்டி விட்டு மெதுவான தீயில மூடி வச்சு வேக விடுங்க. தண்ணி கொதிக்குது. தண்ணியில் நான் வேறு எதுவும் போட்டுக்கல. அரிசியை ஊற வச்ச அரிசியை போடுறேன். அந்த சாதத்துக்க உப்பு போட்டுக்கிறேன். 1/2 மேஜைக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் புதினா மல்லியும் போட்டுக்கிறேன். இதில் வந்து நான் பட்டை கிராம்பு எதுவும் போட்டு வேக விடலை. சும்மா அப்படியே போட்டு கொஞ்சம் சாதத்தை போட்டுட்டு வடிச்சுட்டு அந்த நண்டு கிரேவியில் கொண்டு போடணும். சரி, கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கூட சரியாக வந்துடும். சாதம் நல்லா நீட் நீட்டாக வந்திருக்கு. தெரியுதா? நல்லா தெரியுது. அதனால் இப்போ வந்து சமயத்தில் நான் வந்து வடிச்சுக்க போகிறேன். சரி, வடிச்சிட்டு பார்ப்போமே.
அரை மேஜை கரண்டி காளாந்தூள் போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் நண்டு போட்டு மெதுவான நெருப்பில் ஒரு 10 நிமிஷம் ஆகுது, சோறை போட போகிறேன். நக்கிற கிரேவி மட்டும்தான், தண்ணி ஊற்றலை, இதுக்கு அளவு தண்ணி கிடையாது. ஏன்னா சாதம் வெந்துட்டதுனால கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் கூட போதும் போலுக்கு. சாதம் நல்லா வெந்துருச்சு, ஆவி அடிக்கும், ஆவி அடிக்குது. சாதத்தை நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் கொஞ்சம் மல்லி புதினா மேலே தூவி விட்டுறேன். ஆக குறைஞ்ச நெருப்பில் ஒரு 10 நிமிஷமாச்சு தம்மில் வைங்க. வச்சுட்டு அப்புறமா கிண்டி விடுவோம். 10 நிமிஷம் ஆகுது. சாதம் நல்லா வெந்துருச்சு. நல்லா எங்க கிண்டி விட்டுட்டு அடுப்பு நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு தம்மில் போடுங்க. ஒரு கையளவு திராட்சை, கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா இனிப்பு கலந்து நல்லாயிருக்கும், அதுக்கு தான் போடுவேன். எது சொல்லிடுற, எண்ணெய் இல்லாமல் தான் ரெண்டையும். வறுத்த முந்திரி இல்லை வேணா பொறிச்சு வாங்க, வேணா போட்டுக்கோங்க. இதோட நான் வந்து அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். சொல்லு, நம்ம ஸ்டைல் நண்டு பிரியாணி தயாராகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு இருக்கும். நண்டு பிரியாணி சாதம் ரொம்ப உதிரி உதிரியாக நல்லா இருக்குது. எப்போதும் நம்ம இறைச்சி கோழி அந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றதோட இது நண்டு பிரியாணி ரொம்ப ஒரு வித்தியாசமாக, வேறு ஒரு ருசியில் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஸ்டைல் நண்டு பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. நண்டு கால் சூப்போடு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.